ஹலோ, ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மாசத்துக்கு பேங்க் வட்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து 50 பைசா வட்டி இதுல 5 லட்ச ரூபா பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் பண்றது தெரியல அப்படின்னு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பண்ண போறோம். ஸோ 50 பைசா வட்டி 5 லட்ச ரூபா அசல் வாங்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியவில்லை வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுட்டு ரெண்டாவது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகுன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வட்டி கண்டுபிடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பத்தி ரெண்டு வீடியோஸ் என்னோட இன்னொரு சேனல்ல போட்டிருந்தேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 50 பைசாவை ரூபாயில மாத்தினா 0.50 அப்படின்னு ரூபாயில மாத்திக்கலாம். இனி இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் என்ன அர்த்தம் அப்படின்னா பை 100 அர்த்தம், வட்டி விகிதம். இப்போ இன்ட்ரெஸ்ட் வட்டி பை 100 அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, வட்டி கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் தான் ஃபார்முலா தான். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அசல் பிரின்சிபல் அமௌண்ட், அது கூட வட்டி விகிதத்தை நம்ம பெருக்கிட்டு அது கூட என்ன மல்டிப்ளை என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு டிவைடட் பை 365. இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும், நீங்கள் ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம், 5 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு இல்லை 30 நாளைக்கு, உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் அவ்வளோ நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 மாசம்னா 60 நாள், சரிங்களா? 60, 62, 61 நாள் வரும். டிவைடட் பை 365. ஏன் 365னா, ஒரு வருஷத்துல 365 நாள், அதான் 365. இப்போ அன்னைக்கு நம்மளுக்கு வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல வட்டி வந்து 50 பைசா, சரிங்களா? அப்ப அதுக்கு எவ்வளவு அசல்னா, இந்த பைசா கணக்குல வட்டி வந்துச்சுனாவே அதுக்கு அசல் எவ்வளவு இருக்கும்னா 100 ரூபா தாங்க. ஸோ அதுக்கு அசல் இன்னும் 100 ரூபா தான் எடுத்துக்கணும். 100 இன்டூ இன்ட்ரெஸ்ட் சொன்ன வட்டி விகிதம், நம்ம எப்படி பர்சன்டேஜ் எப்படி எடுத்துன்னு சொன்னோம்னா, ஐ பை 100 இன்டூ இங்க நம்பர் ஆஃப் டேஸ் நான் எடுத்திருக்கேன், 30 நாள் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி 365 இன்டூ 100 ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் தான் என்ன இருக்கும், 50 பைசான்றது, சரிங்களா? இப்போ நம்ம அதற்காக கால்குலேட் பண்ணல, நமக்கு என்ன தேவைன்னா எவ்வளவு வட்டி விகிதம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 0.50 கூட இதுன்றது அந்த பைசா 50 பைசா, அது கூட நம்ம ரெண்டு கீழே ரெண்டு வேலையும் நம்ம மேலே தூக்கி போட்டுட்டு இதை பெருக்கிடணும். இது பெருக்கினா நமக்கு 18,050 ரூபா வரும், 250 வரும். அது கூட இது மேல இருக்க 100 ரூபாயும் 30 கீழே கொடுத்து நம்ம வகுத்துடணும். ஸோ இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 3000 கிடைக்கும். ஸோ 3000 18,050 டிவைட் பண்ணோம்னா கால்குலேட்டர் போட்டு பாருங்க, உங்களுக்கு 6.08333 அப்படின்னு வரும். இதை வந்து இந்த பாயிண்ட் கவர் ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா பைசாவுக்கு நமக்கு என்ன வரும், ரெண்டு டிஜிட் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதை மீதி இருக்கிறத விட்டுலாம். அப்போ மீதி இருக்கு 6.08, இதுதான் வட்டி விகிதம், சரிங்களா? இப்போ 50 பைசா வட்டினா அதுக்கு வட்டி விகிதம் கிட்டத்தட்ட 6.08 தான் இருக்கும். இந்த வட்டி விகிதத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம 5 லட்சத்துக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிக்கணும். 5 லட்சத்துக்கு மட்டும் இல்லைங்க, 25 லட்சம் 50 லட்சம் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், ஆனா வட்டி விகிதம் 6.08 தான் இருக்கும். 5 லாக்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்ன்றதை கால்குலேட் பண்றது, அது கால்குலேஷன் இப்படிதான், 5 லட்ச ரூபா இன்னும் நம்ம சொன்ன ஒரு வட்டி விகிதம், சரிங்களா? நம்ம இப்ப கண்டுபிடிச்சது 6.08, 6.08%. பெர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம மொபைல் கால்குலேட்டர்ல இருக்கு, நம்ம அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பை 100 போடாம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டூ 30, ஒரு மாசத்துக்கு 30 நாள் இல்லாட்டி 30 நாள் போட்டுக்கலாம். இதை கால்குலேட் இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9,12,000 வரும், டிவைடட் பை 365. இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,498 ரூபா 63 காசு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வட்டியா வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் 63 இருக்கு, நீங்க கால்குலேட்டர்ல மொபைல் கார்டுக்கு போட்டீங்கன்னா நிறைய டிஜிட்ஸ் வரும். நீங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அதுதான் உங்களுடைய பைசாவா வரும், சரிங்களா?
இப்போ 5 லட்சம் இல்ல இங்க 25 லட்சம் 50 லட்சம் எவ்வளவு வேணும் நீங்க போட்டுக்கலாம் அமௌண்ட். இந்த பேங்க் சொல்ற அந்த வட்டி விகிதம் 7.5%, 7.68 அந்த பெர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்கோங்க. எத்தனை நாள், இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 நாளைக்கு எவ்வளவு வருது அப்படின்னு தெரியுங்களா, 10 மட்டும் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டுக்கோங்க. 365 ஒரு வருஷத்துல 365 அது மாறாது. இந்த மூணு நம்பர்ஸும் இந்த மூணு வேல்யூஸும் மாறும், அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வேற வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. இப்ப நீங்க வட்டி கட்டல, ஒரு மாசம் கழிச்சு கட்டலன்னா அந்த வட்டி அமௌண்ட் அசலோட சேர்ந்துடும். அதாவது 5 லட்சத்து கூட இந்த 2,000 சில்லறை ரூபா கூடி சேர்ந்துடும். அதுதான் அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து பேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க, எடுத்துவாங்க, அசலா எடுத்துக்குவாங்க. அப்ப நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டாம இருந்தீங்கன்னா இந்த அசல்ல வந்து இந்த நீ கட்டாமட்ட வட்டி அசலுக்கு ஏற்றணும், அசலோட சேர்ந்துடும். அந்த சேர்ந்த அமௌண்ட்டுக்கு தான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.